இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜேடிபிசி. ஜேடிபிசினா ஒன்றும் இல்லை, ஜாவா டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஜாவா ப்ரோக்ராம் வச்சு நம்ம டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணி அதை வந்து ரெக்கார்டு ஃபெச் பண்ண போகிறோம். ஸோ அது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜார் தேவைப்படும். இப்போ நம்ம என்ன டேட்டாபேஸ் ஃபஸ்ட் நம்ம வந்து என்ன டேட்டாபேஸ் யூஸ் பண்ண போகிறோம்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். நான் இங்கே வந்து MySQL யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு நான் டேட்டாபேஸ் சிவான் டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே வந்து பயிலகம் சொல்லிட்டு ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணி அதில் மூணு காலம் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு டூ ரெண்டு ரெக்கார்ட்ஸ் நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ. ஸோ இந்த ரெக்கார்டை வந்து நான் ஜாவா மூலமாக ஃபெச் பண்ணி எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸு ஒரு மெயின் ஃபங்க்ஷன் ரெண்டு டிசைட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா கிளாஸ் அப்படின்னு ஒரு கிளாஸு கால் இன்வோக் பண்ணிவிட்டு அதோடய மெத்தட் வந்திங்கன்னா ஃபார் நேம் அப்படின்னு போட்டுருவேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த மெத்தடில் வந்து ஒரு ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணுறோம். அந்த ஸ்ட்ரிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற டேட்டாபேஸோட டிரைவர் லைக் காம் டாட் MySQL டாட் JDBC டாட் டிரைவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது நான் பாஸ் பண்ண போகிறேன். ஸோ இது எதுக்குன்னா நம்ம டிரைவரை வந்து நம்மளோட டேட்டாபேஸ் டிரைவர் வந்து ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணுறேன். ஸோ அதுக்காக இது யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு எரர் த்ரோ பண்ணுது. ஸோ இது வந்து ட்ரை கேட்சில் போல தோணும். சப்போஸ் இந்த டிரைவர் இல்லைன்னா என்ன பண்ணணும் சொல்லி ஜாவா வந்து கேட்குது. ஸோ அதுக்கு வந்து நம்ம எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் பண்ணி ஓ எரர் ஹேண்ட்லிங் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கும் வந்து இப்போ டிரைவர் வந்து லோட் பண்ணியாச்சு ஜாவாவில். அடுத்து பார்த்திங்கன்னா கனெக்ஷன்ஸ், கனெக்ஷனை வந்து அந்த டிரைவர் யூஸ் பண்ணி நம்ம கனெக்ஷன் வாங்கிக்கணும். லைக் நம்ம ஜாவாலேருந்து டேட்டாபேஸில் ஒரு கனெக்டிவிட்டிக்கு நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து கிளாஸஸ் இருக்குது, என்னென்னா கனெக்ஷன் ஒரு கிளாஸ் இருக்குது. அதுக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்து டிரைவ் மேனேஜர் என்ற ஒரு கிளாஸோட கெட் கனெக்ட் அப்படின்னு ஒரு இது நான் மெத்தட் இன்வோக் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஒரு ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணேன். இந்த ஸ்ட்ரிங் என்னென்னா அந்த டேட்டாபேஸ் எங்கே லொக்கேட் ஆகிருக்குது, எந்த சர்வர் ஐபி போர்ட்டு, அந்த டேட்டாபேஸ் அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு இதை நம்ம இங்கே கொடுக்க போகிறோம். ஸோ நான் இங்கே வந்து ஜேடிபிசி நம்ம MySQL யூஸ் பண்ணணும். MySQL கோலன் \" நான் இந்த மிஷினில் எனக்கு இருக்குன்னா லோக்கல் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட போர்ட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 3306 / டேட்டாபேஸ் நேம் சிவா, அப்புறம் வந்து வெளியே வந்து கமா போட்டுட்டு யூசர் நேம் கொடுத்துருக்கேன். ஸோ டிஃபால்ட்டாக வந்து பாஸ்வேர்டு எடுத்துருக்காது MySQL. ஸோ இந்த கனெக்ஷனுக்கு இப்போ வந்து இது வந்து இம்போர்ட் பண்ண சொல்கிறது கனெக்ஷன் கிளாஸ் யூஸ் பண்ணால. ஸோ நான் SQL போகிறது இங்கே நோட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிரைவர் கிளாஸுக்கும் டிக்ளேர் அது. ஸோ இப்போ வந்து நம்ம கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணியாச்சு. ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன பார்த்தீங்கன்னா கொரி, நம்ம கனெக்ஷன் பண்ணியாச்சு, இப்போ நம்ம கொரி போட்டு பார்க்க போகிறோம். ஸோ அந்த கொரியை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ப்ரிப்பர்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டன்ஸ் அதுக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிவிட்டு ஸோ அதில் வந்து இந்த கனெக்ஷன் வாங்கியிருக்கோம் அதோட கெட் சாரி ப்ரிப்பேர்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம ஸ்டேட்மெண்ட் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம என்ன கொரி வேணால் நம்ம யூஸ் பண்ணலாம். நான் வந்து இங்கே செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் பைலகம் நாலே கிரியேட் பண்ணி வச்சுருந்தேன், அந்த பைலகம் அந்த டேபிள் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து ரெக்கார்ட் ஃபெச் பண்ணி எடுக்கிறேன். ஸோ ஒன்ஸ் அகெயின் இது பார்த்திங்கன்னா இன்னொரு ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் சொல்றது பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது இந்த நம்ம இப்போதே கொரி தான் நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம், இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம் அந்த கொரியை. ஸோ அதை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக எக்ஸிக்யூட் பண்ண ரிசல்ட்ஸை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக ரிசல்ட் செட்டுன்னு சொல்லிட்டு நான் ஒரு கிளாஸை இன்வோக் பண்ணி அதை இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ps டாட் எக்ஸிக்யூட் கொரி அப்படின்னு நான் அதை போட்டேன். ஸோ இங்கே வந்து கொரியை எக்ஸிக்யூட் பண்ணி அதோட ரெக்கார்ட்ஸை வந்து ரிசல்ட் செட்ஸ் கிளாஸோட இன்ஸ்டன்ட்ல ஸ்டோர் பண்ணிக்கும். ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொரி எக்ஸிக்யூஷன் பண்ணனால அதோட ரெக்கார்ட்ஸ் எப்படி இருக்குன்னா மேட்ரிக்ஸ் ஃபார்மில் இருக்கும், 3x3 மேட்ரிக்ஸ் அந்த ஃபார்மில் இருக்கும். ஸோ அது நம்ம வந்து ஐடெட் பண்ணி தான் நம்ம இப்போ எடுக்க முடியும். ஸோ ஆர்எஸ் ஆஃப் நெக்ஸ்ட் அப்படின்னு போட்டோன்னா நெக்ஸ்ட் ரெக்கார்டு இருக்க வரைக்கும் அது வந்து டிஸ்பிளே அந்த லூப் வந்து ஐட் ஐடெட் ஆகும். ஸோ நான் இந்த சிஸ் போட்டு பார்க்க போகிறேன்.
சிஸ்வர்ட் போட்டு பார்க்கும்போது, ஸோ ஆர்எஸ் ஆஃப் டாட் கெட் இட்ஸ் ஸ்ட்ரிங் அப்படின்னு நம்ம, சாரி ஸ்ட்ரிங்கோ என்ன, ஸோ இப்போ வந்து நான் ஸ்ட்ரிங் ஆஃப் லைக் ஃபஸ்ட்டு காலம் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ எனக்கு ஆக்சுவலாக என்ன வரணும், ஃபஸ்ட் காலமில் ஃபஸ்ட் ஆஃப்னா ஒன்னு வரணும், ஒன் டூ அப்படின்னு வரணும். ஸோ நான் இப்போ வந்து ரன் பண்ணி பார்க்க போகிறது. ரன் பண்ணிங்கன்னா எனக்கு ஒன் டூ ஃபஸ்ட்டு காலமுக்கு ரெக்கார்டு எனக்கு வந்திருக்குது. ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு ரெக்கார்டு ஒவ்வொரு காலத்துலேயும் ரெக்கார்டு ஐட்ரேட் பண்ணி ஐட்ரேட் பண்ணி நீங்கள் எடுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னென்னா, கெட்டிங் த மெட்டா டேட்டா ஆஃப் அ டேபிள். ஸோ மெட்டா டேட்டா என்னென்னு பார்த்தீங்கன்னா டேபிள் அபவுட் டேட்டா. ஸோ அந்த மெட்டா டேட்டாவை எடுக்கிறதுக்காக நம்ம இங்கே ஜாவாவில் வந்து ஒரு ப்ரீடிஃபைன் கிளாஸ் கால் பண்ணோம். ஸோ அது என்னென்னா செட் மெட்டா டேட்டா ஆர்எஸ்எம் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஆர்எஸ் வச்சு கெட் மெட்டா டேட்டா அப்படின்னு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஸோ இது மூலமாக வந்து நான் அந்த டேபிளோட மெட்டா டேட்டா வந்து நம்ம வந்து ஈஸியாக கெட் பண்ணிக்கலாம். ஸோ நான் திருப்பி அந்த அந்த பிடிஎஃப் கிளாஸ் இம்போர்ட் பண்ணிவிட்டேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம இங்கே வந்து இப்போது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆர்எஸ்எம் டாட் கெட் காலம் கவுண்ட்டு எத்தனை காலம் கவுண்ட் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ காலம் கவுண்ட்டு வந்து எத்தனை இருக்குன்னு பார்க்கணும். ஸோ நான் ஆக்சுவலாக நம்ம ஆல்ரெடி டேட்டா பேஸில் பார்த்தீங்கன்னா எத்தனை காலம் இருக்குது, ஒன்று ரெண்டு மூணு மூணு இருக்குது. ஸோ மூணு காலம் அடி இங்கே வரணும், எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் வந்து அது. ஸோ நான் ஃபஸ்ட் வந்து ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஒன்று ஸ்ட்ரிங்கை கொஞ்சம் போட்டுருக்கேன். ஸோ காலம் கவுண்ட் அப்படி சொல்லிட்டு பண்ணுறேன். சரி போட்டுட்டு இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ காலம் த்ரீன்னு வச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு லைக் இப்போ வந்து நான் நெக்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு ஃபீல்ட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு ஆர்எஸ்எம் அப்படின்னு போட்டு எட் காலம் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு காலம் அப்படின்னு நான் என்ன கேட்டிருக்கேன் ஜாவாட்ட. ஸோ அது என்ன நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண போகுது, ஃபஸ்ட்டு காலம் சேம் சாரி கிளாஸ் நேம்னு போட்டேன், சாரி காலம் நேம் அப்படின்னு போட்டுட்டு ஃபஸ்ட்டு காலம். ஸோ இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு காலம் நேம் பர்சன் ஐடி அப்படின்னு நமக்கு வந்துச்சு. ஸோ இன்றைக்கி வந்து ஜேடிபிசி பற்றி கிளியராக பார்த்துட்டோம். நன்றி.